தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான குவஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றினார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார். தகைசால் சான்றோர் என்ற விருதை பெற்றது என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த சிகரமான ஒன்று. அதற்காக தமிழக முதல்வருக்கு நான் பல்லாயிரம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்கு போராடியவர்களுக்கு உயர்வளிக்கின்ற திட்டத்தை நமது மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சுதந்திரம் இல்லை என்றால் நாம் இந்த மரியாதையோடு வாழ்ந்திருக்க முடியாது. அந்த மான மரியாதை தந்த சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றுகின்ற தமிழக முதல்வரை நான் பல்லாண்டு வாழ்க ஆழ்க என்று சொல்கிறேன். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களுக்கு ஆற்றை கடந்து சென்று சிகிச்சை கொடுத்த கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனா கல்பனா சாவ்லா விருது பெற்றார். அன்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அன்னைக்கும் எனக்கு நாளைக்கு பெருமை வரும் பாராட்டு வரும்ன்றதுக்காக நான் எதுவும் செய்யலை. ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம அந்த டைமில் மனிதாபிமானன்ற ஒரு அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்கேன். இதை பார்த்துட்டு என்னை போல் ஒவ்வொரு செவிலியர் ஆகட்டும் மருத்துவ சேவையில் இருக்கிற அனைவரும் மனித நேயத்தோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தருணத்தில் நான் அன்புமிகு முதலமைச்சர் அவருக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதற்காக சிறந்த தனியார் நிறுவன விருதும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் மாற்றுத்திறனாளிக்கான அவார்டு தமிழக முதல்வர் மூலம் எனக்கு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நிறுவனத்தில் 2006 முதல் 50 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ தற்சமயம் 100 பேர் வரை வேலை பார்த்து கொண்டிருக்கார். மிக மிக சந்தோஷம், மிக்க நன்றி. சோஷியல் சர்வீஸ் செய்கிறதை வச்சு எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து சாலையோர மக்களை வந்து மீட் எடுக்கிறது, மரக்கன்று நடுறது, அனிமல் அடாப்ஷன், பிளட் டொனேஷன்ஸ், ஆர்கன் டொனேஷன் பற்றி விழிப்புணர்வு பண்ணுறது, அப்புறம் அரசு பள்ளியில் சேர்க்க சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அப்புறம் ரூரல் பிளேஸில் வந்து ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை திருப்பி பள்ளிக்கு வந்து சேர்க்கறதுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணதுக்காக எங்களுக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. இதன் மூலயமா வருஷம் வருஷம் இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்பவே சோஷியல் சர்வீஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதன் மூலமா நிறைய இளைஞர்கள் பார்த்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. நாங்கள் வந்து சிறந்த சமூக சேவை செய்ததுக்காக இளைஞர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்த தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து நாங்கள் ரத்த தான முகாம் நடத்துறது, குழந்தைகளுக்கான அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கறதுக்கான விழிப்புணர்வு, மஞ்சப்பை விழிப்புணர்வு, இந்த மாதிரி பல சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். இது போக சாலையோரத்தில் இருக்க ஆதரவற்றவர்களுக்கு உணவு அளிப்பது, அவங்கள மீட்டு ஆதரவு இல்லங்களில் சேர்க்கறது, இந்த மாதிரி சேவைகளும் செஞ்சுட்டு வர்றோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. பாரத மாதா ஃபவுண்டேஷன், ஆர்டிஎஃப்டி, சென்னி ரத்ததான கழகம், இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. எங்கள் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் அவங்க, எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், இப்படி எல்லாருக்கும், எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் இது மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.